மக்களே, நான் இந்த வீடியோ பண்ணணும்னு எதிர்பார்க்கல. பட் இந்த வீடியோ செய்யறதுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். ஏன்னு கேட்குறீங்களா? சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, அதை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோ போயிட்டு பார்த்துருந்துறீங்களா? பார்த்துப்போம். தலைவர் முகம் எங்க பிராண்ட். இன்ட்ரோ முடிஞ்சுதா? நான் என்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா, இன்றைக்கி என்ன நாள்? ஜூலை 28 நம்ம தலைவரோட பிறந்த நாள் வேறு. ஸோ அதுக்காக செலிப்ரேஷனுக்காகவே நீங்கள் நான் வேலையை லீவ் போட்டிருக்கேன். அது வேறு விஷயம். அது போக இன்னொரு சிறப்பான ஒரு நாள். அது என்ன நாள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஜூலை 28 த லெஜண்ட் சரவணா மூவி இஸ் ரிலீஸ் டேட். அதாவது பேன் இண்டியாவாக ஃபுல்லாமே ரிலீஸ் பண்ணுறதாட்டு சொல்லியிருந்தாங்க. நான் லெஜண்ட் சரவணோட தீவிர ரசிகன். எப்படி கேட்குறீங்களா? அதான் அப்படி தான். இப்போ காஸ்டியூம் பார்த்தா தெரியுதா? நீ ஃபுல்லா வாடி வாசல் வாடி அப்படின்னு பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாளையா அப்படின்னு ஒரே டான்ஸா தான் இருந்தது. ஃபுல்லா லெஜண்ட் வைப்ல தாங்க இருந்தேன் நேற்று ஃபுல்லா. ஆனா ஒருத்தன் பொன்னாம்பாரு 4 மணி ஷோலாம் இல்ல, உனக்கு டிக்கெட்டு கிடைக்காதுன்னு செத்துட்டேன். அந்த டைம்ல செத்துட்டேன். என் தலைவனோட படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ போறாரு பார்த்தா முடியாதுன்னு சென்னையில இருக்கிறவன் போய் வேலை பார்த்தா அவளுக்கு 4 மணி டிக்கெட் கிடைக்குது. சரணாவோட மூவிக்காக 1.5 மாசத்துக்கு முன்னாடி ட்ரெய்லரை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த வைப்லயே இருந்தா நமக்கு 4 மணி டிக்கெட் இல்ல. என்ன பண்றது? சரி, ஆனாலும் நான் இதெல்லாம் விடமாட்டேன். 10 மணி ஷோக்கு போறேன். கிளம்பியாச்சு, ரெடியா தான். அதுக்காக தான் அடே அந்த காஸ்டியூம்லயே ரெடி ஆயிருக்கும். அந்த காஸ்டியூம்லே சரி, இப்போ அப்படியே போயிட்டு படத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ எடுத்துகிட்டு வீடியோ வரும். சரவணா சார், நீங்கள் பிக் சயின்டிஸ்ட், அதாவது எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக வேறு இருக்குன்றிருக்காரா? அதனால் ஒரே அப்படியே எப்படி சொல்ல, அதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதுக்காக தான் நான் அப்படியே ரெடியாக இருக்கிறேன். இப்போ படத்தை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். நீ சாயக்கால கண்ணிலேருந்து கண்ணீர் வர மாதிரி வீடியோ போட வச்சிடாதீங்க சொல்லிட்டேன். ஆனால் அந்த வாடி வாசல் வாடி நல்லா இருக்குங்க. நான் இனிமேல் போகும்போது அப்படியே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போகணும். சரி, கிளம்பியாச்சு, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஆனால் அந்த வீடியோ நானாக பண்ணணும்னு நினைக்கல. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு நான் தள்ளப்பட்டிருக்கேன். அவ்வளோ நான் மற்ற விளையாடும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம தலைவர் தனுஷோட பர்த்டே. ஸோ அதனால் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எப்படி இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் என்றைக்கா ஒரு நாள் நம்ம பெரியாளாயி அப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்றைக்கு யூஸ் பண்ணேன்னு தெரியும் இல்லாமா? அக்கா தான். அப்புறம் ரசிகர்களே, தனுஷ் ரசிகர்களே, என்ன பண்ணணும்னா சிறப்பாக செலிப்ரேட் பண்ணணும். யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் செலிப்ரேட் பண்ணிட்டு கம்மு நைட்டில் பார்த்து தூங்கிருங்க. அவ்வளோதான். டட்டா பாபாய் அப்படி சொல்லக்கூடாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் லவ் யூ ஆல்.